பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னதான் இருந்தாலும் நீ அன்புவை அடிச்சிருக்க கூடாது. அவன் தோளுக்கு மேல வளர்ந்த பையன், கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். ஏய், என்ன பேசுற நீ? உன்னை அவன் வாய்க்கு வந்தபடி பேசுவான், அதையெல்லாம் கேட்டுட்டு அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அவன் எவ்வளவு நாளா உன பாத்துட்டு இருக்கான்? நீ யாரு, எப்பேற்பட்டவன், என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் அவன் கண்டபடி பேசுறானா என்ன அர்த்தம்? ஐயோ கயல், எனக்கு புரியுது. ஆனா அவன் ஏதோ டென்ஷன்ல இருந்தான். நீயாவது கொஞ்சம் பொறுமையா பேசி அவனை சமாதானப்படுத்திருக்கலாம். இல்ல, நான் அவனை அடிக்காம இன்னும் பொறுமையா பேசியிருந்தானா, அவன் இன்னும் உன்னை தப்பு தப்பா தான் பேசியிருப்பான். அப்புறம் இப்ப இருக்கிறத விட அவன் மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் தான் அதிகமாயிருக்கும். இந்த மாதிரி நேரத்துலதான் எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அவர் இருந்திருந்தா சின்ன வயசுல இருந்து யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்னு அடிச்சு சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாரு. நாங்க தான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்புன்னு இப்ப தோணுது. அவனுக்கு தெரியும் எனக்கு நீனா எவ்வளவு பிடிக்கும்னு. உயிரே நீதான்னு தெரிஞ்சும் அவன் அப்படி பேசினா எப்படி சொல்லு? என்னதான் கோபம் இருந்தாலும் பேசுற வார்த்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல, உன்னை அவன் இல்ல, யாரு என்ன பேசினாலும் கோபம் வரதான் செய்யும். நீ எனக்கு ஒரு நண்பனா மட்டும் இருந்திருந்தா சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லி கடந்து போயிருக்க முடியும். ஆனா அதையும் தாண்டி நீ என்னோட புருஷனா, இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போறவன், உனக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது எதுவுமே யோசிக்காம பேசிட்டான் பாரு. அதைத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. அவன் அப்படி பேசினதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். கயல், என்ன நீ அன்பு பேசினதா நான் உன்னையே பெருசா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ போய் அதுக்காக என்ன சாரி எல்லாம் கேக்குற? விடு கயல், அன்பு யாரு, என் மச்சான் தானே. நான் உன்னை என் ஃப்ரெண்டு மாதிரி பாக்குறேன், ஃப்ரெண்ட்ஸ் குள்ள பேசினதா நினைச்சுக்கிறேன். சத்தியமா சொல்றேன், அன்பு எனக்கு தேவையில்லைங்கிற நோக்கத்துல உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு நான் தயாளன் கிட்ட சவால் விட்டேன். நீ என் கூட இருந்தா நான் எதையுமே இழக்க மாட்டேன்டா. ஆனா உன்ன இழந்துட்டா கம்பீரமா இருக்கிற கயல மட்டும் இல்ல, என் மொத்த குடும்பமும் செதஞ்சிரும். நீ எங்களுக்காக வாழறவன், என்ன நேசிக்கிற மாதிரியே என் வீட்டு ஆளுங்க ஒவ்வொருத்தரையும் கண்ணுக்குள்ள வச்சு தாங்குற, இது ஏன் அந்த பைத்தியக்காரனுக்கு தெரியல? விடு கயல், நீ என்ன மறந்துட்டு அன்போட இடத்துல இருந்து யோசி, அப்பதான் அவன் வழி என்னன்னு உனக்கு புரியும். நீ என் பக்கம் இருக்கிறத அவனால தாங்கிக்க முடியல. எழிலா குடும்பமானா குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. நீயும் இத்தனை நாள் அப்படிதானே வாழ்ந்த? எனக்கு என் தம்பி தான் முக்கியம். அவன் லட்சியத்துக்காக நீ என்ன மறந்துடுவ, அவனுக்காக என்னை விட்டு கொடுத்துருவன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த நம்பிக்கை உடையவும் அவனால தாங்கிக்க முடியல. உன்னோட இந்த திடீர் மாற்றம் அவனால ஜீரணிக்க முடியாத ஏமாற்றமா இருக்கு. அதனாலதான் அவன் பஸ்ட் அவுட் ஆனா. உன் பெருந்தன்மை என்ன மெய்சில இருக்க வைக்குது எழில். இப்ப கூட பாரு, அன்பு உன்னை இவ்வளவு தூரம் காயப்படுத்தியும் இப்போ நீ அவனுக்காக தான் பேசுற. இந்த அன்பை ஏண்டா அவன் உதாசீனப்படுத்தினா? விடு கயல், குடும்பம்னா சண்டை வரதெல்லாம் சகஜம்தான். அன்பு என் மச்சான் தானே, அவன் என்ன என்னை திட்டத்துக்கு உரிமை இல்லையா என்ன? விடு, நீ பாவுண்டா, ஆரம்பத்துல இருந்தே காதல் வேண்டான்னு நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன். இப்ப வேணும்னு சொல்லும் போது இவ எங்க குடும்பத்தை பிரிக்க வந்துட்டான்னு என் தம்பி உன்னை கஷ்டப்படுத்துறான். எதுக்கு உனக்கு இந்த வேதனை? அவ பேரு காதலை தாண்டி நிம்மதிதான் எழில் மனுஷனுக்கு முக்கியம்.